இன்னைக்கு நம்ம வந்து கேள்வி பதில் செஷன் தான் போகிறோம். கேள்வி என்னென்னா, மிஸ்டர் அனிமேட்டர் 007 அனிமேட்டருங்கிறவர் கேட்டிருக்காரு, அது இங்கிலீஷில் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, நம்ம எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர்லேயே கலர் கரெக்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் நம்ம தனியாக அதை ரிசால்வோ இல்லை வேறு சாஃப்ட்வேர்ஸ் அதை கலர் கரெக்ஷனுக்கான வேறு சாஃப்ட்வேரில் கொண்டு போய் ஏன் கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம், அதனால் ஏதாவது குவாலிட்டி மாறுபடுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. கண்டிப்பாக நண்பரே, அதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேருங்கிறது எடிட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். அதே போல் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, ஃபோட்டோஷாப் மாதிரியானோ இல்லை லைட் ரூம் மாதிரியான வெவ்வேறு சாஃப்ட்வேர்ஸு ஒவ்வொரு நுட்பத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இருக்குது. அதுபோல் வீடியோவுக்கு நமக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது ப்ரீமியர் ஆகட்டும் இல்லை எஃப்சிபி ஆகட்டும் இல்லை இட்டியாஸ் ஆகட்டும், இன்னும் பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். அதில் கலர் கரெக்ஷனுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸை NLE அப்படின்னு சொல்கிறாங்க, நான் லீனியர் எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. இது பல்வேறு வகையான பல்வேறு மாடல்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதனுடைய பர்பஸ் என்ன, வீடியோவை எடிட் பண்ணுறது. பட் அதுவும் கூட கலர் கரெக்ஷனுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்படுது. அது எதுக்குன்னா, சும்மா பேசிக் கரெக்ஷன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான். இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன், யூடியூப் வீடியோ பண்ணுறேன், ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பேசிக்கான கலர் கரெக்ஷனை கலர் கிரேடை இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தே பண்ணிடலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் ப்ரொஃபஷனலாக போகும்போது பல்வேறு விஷயங்கள் மாறுபடுது. நீங்கள் ஒரு எடிட்டிங் மிஷின்லேருந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேருக்குள்ளே போய் கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கும் பல்வேறு டூல்களே வேறு மாறுபடும், பல்வேறு புது வகையான டூல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் மெத்தட் ஒர்க் ஃப்ளோ அதில் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து லேயர்ஸாக ஒர்க் பண்ணுறதாகட்டும் இல்லை நோட்ஸாக ஒர்க் பண்ணுறதாகட்டும், நீங்கள் வெவ்வேறு கலர்களில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கலராக தனித்தனியாக தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ணுறதாகட்டும் இல்லை ஃபேஸ் கரெக்ஷன்ஸ் ஸ்கின் டோன் கரெக்ஷன் பேக்ரவுண்ட் கரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் சாத்தியங்கள் ஒரு கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேரில் அதிகம். இது ஒர்க் ஃப்ளோவில். அதே போல் அவுட்புட்டும் கூட நீங்கள் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கும் ஒரு கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. உங்களுடைய ஃபைனல் அவுட் குவாலிட்டி வந்து கம்பேரிட்டிவாக ஒரு கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கிறதுலேருந்து தான் ஃபைனல் அவுட்டில் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அது காரணம் இந்த கம்ப்ரஸ் ரேஷியோலாம் வித்தியாசப்படுறதுனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கம்ப்ரஸ் ரேஷியோனா என்ன, ஃபைனல் அவுட்டில் என்ன இமேஜ் குவாலிட்டி எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்கணும் இல்லை எவ்வளோ பிட் ரேட்டில் இருக்கணும் இல்லை எவ்வளோ குவாலிட்டி ரெசல்யூஷனில் அவுட் வரணுங்கிறத சொல்கிறது தான் இந்த கம்ப்ரஷன்ஸ் ரேஷியோஸ் பொறுத்து. ஸோ அதனால் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நமக்கு கலர் கரெக்ஷன்ஸ் ஆப்ஷன் இருந்தால் கூட நாம் வந்து எடிட்டிங் அதில் பண்ணிவிட்டு அதுலேருந்து இடிஎல் எடிட் டிசிஷன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, இடிஎல்லோ இல்லை இன்றைக்கி எக்ஸ்எம்எல் ஃபைலாகவோ எடுக்கலாம். அதாவது எந்த ஷார்ட்லாம் யூஸ் பண்ணமோ அந்த ஷார்ட்டை மட்டும் பயன்படுத்துறதுக்கான ஒரு வழி. இப்போ என்ன ஒரு ஷார்ட்டில் எந்த போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்குமோ இல்லை எத்தனை ஷார்ட் யூஸ் பண்ணியிருக்குமோ அது எல்லாம் அந்த டைம்லைனுடைய டீட்டெயிலோட இந்த எக்ஸ்எம்எல் மூலமாக இல்லை இடிஎல் மூலமாக எடுத்து அதை நீங்கள் கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேரில் கொடுக்கும்போது நம்ம எந்த ஷார்ட்ஸில் எந்த போர்ஷனை யூஸ் பண்ணுமோ அது மட்டும் இந்த கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேருக்கு வந்துடும். ஸோ அங்கே நமக்கு தேவையான கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவுட் எடுக்கிறது தான் நமக்கு வீடியோ குவாலிட்டி கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் பதில், ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேருந்து கலர் கரெக்ட் பண்ணி அவுட் எடுக்கிறதுக்கும் ஒரு கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேர்லேருந்து கலர் கரெக்ட் பண்ணி அவுட் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதில் கலர் கரெக்ஷன்லேருந்து கலர் கரெக்ஷன் பண்ணி செய்கிற அந்த சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கிற அவுட்புட்டு தான் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் எடிட்டிங்லே பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோக்கெலாம் போதுமான இருக்கலாம், ஆனால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஃபில்மோ இல்லை வீடியோ சாங்ஸோ இல்லை ப்ரொஃபஷனலான விஷயங்கள் செய்யும் போது இது போதாது. அதனால் நீங்கள் கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேருக்கு போகலாம். தேங்க்யூ.
இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.